ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? வீட்லேயே இருங்க சார். பாருங்கள், வெளில போனால் மாஸ்க் போட்டுப்போங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரெண்டு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வெப்சைட்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து இப்போ நான் மொபைலில் பண்ணல, பிசியில் தான் பண்ணுறேன். ஏன்னா மொபைலில் பண்ணால் உங்களுக்கு சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, அதனால தான் பிசியில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக பிசியில் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபோனில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பிசியில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு வந்து நம்ம குரோம் போய்க்கலாம். ஒரு ரெண்டு வெப்சைட்டு, தரமான ரெண்டு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு ரேடார் 24. இதுதான் இந்த வெப்சைட்டான லிங்க்கு. ஓகேங்களா? லிங்க்கு இதுதான் ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த லிங்க்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், அதை கிளிக் பண்ணாலுமே இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இப்போ இது என்னடா வெப்சைட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிமிஷத்தில் எந்தெந்த பிளேட்டு வந்து எங்கேருந்து எங்கே போகுது, எங்கேருந்து எங்கே வருது அப்படின்றத உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக லைவாக உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது ரிலேஷன் வந்து சில பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் யாருங்காவது போவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இருக்க இடத்த வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றது நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெப்சைட்டில் இந்த இடத்துலேருந்து இங்கனக்குள்ளே அந்த ஃப்ளைட் போகுது வருது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக காட்டிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஜூம் அவுட்டு ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஜூம் அவுட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்ளைட்டு வந்து இருக்குது பறந்துக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கனால எனக்கு மெதுவாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ளைட் இருக்குன்னு பாருங்க. ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் காட்டும். இதில் ஏதாவது ஃப்ளைட் மேலே வச்சிங்கன்னா கர்சர் பாயிண்டை கொண்டு போனீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட நேம்லாம் காட்டும். இந்த ஃப்ளைட்டை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இன்னுக்குள்ளே வந்துடும். இங்கேருந்து எங்கே போகுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெங்களூரு டு சென்னைக்கு வந்துக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து எப்போ போச்சு, எப்போ வரும், எப்போ சென்னைக்கு வரும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ டீட்டெயில்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இந்த ஃப்ளைட்டோட ஓனர் யாருன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட்டு. சில பேர்த்துக்கு வந்து இந்த வெப்சைட்லாம் தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலாட்டி இதை கமாண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது ப்ரோ இந்ததெல்லாம் இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஃப்ளைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவும் வந்துடும். இந்த ஃப்ளைட்டோட ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. QTR 957 இதுதான் இது. இது எங்கேருந்து பாருங்கள், எங்கேருந்து போகுது, எங்கே வரும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு, எத்தனை மணிக்கு வரும் அப்படின்லாம் காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இருக்க வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா ரிசீவ் எஸ்எம்எஸ் ஆன்லைன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் இருக்கும். இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்போ இல்லை ஒரு வெப்சைட்டுக்கோ போனோம்னா நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லும். அந்த மாதிரிக்கு நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைனா, நம்ம ஃபோனுக்கு ப்ரைவசி வந்து பாதிக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஏதாவது மிஸ்டு கால் வரும், கால்ஸ் வரும், அப்படி இல்லாட்டி ஏதாவது மெசேஜ் தேவையில்லாத மெசேஜ் ஏதாவது வந்துருக்கும். அந்த மாதிரிக்கே ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வெப்சைட்லாம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணும்னு நம்ம முதல் சொல்லிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம இப்போதைக்கு தேவையான, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், டெம்ப் மெயில் இமெயில் ஐடியை வந்து டெம்பரவரியாக உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிக்கு தான் இந்த வெப்சைட்டும். இந்த வெப்சைட்டில் வந்து நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இந்த நம்பரை வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பில் யூஸ் பண்ணலாம், வெப்சைட்டில் எங்கேயாவது உங்களுக்கு ஓடிபி ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் இந்த நம்பர் போட்டு ஓடிபியை நம்ம வாங்கிக்கலாம். ஓடிபியை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்துருச்சுன்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சா உங்களோட ஒரிஜினல் நம்பரே போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்பரை போட்டு மொதல் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஒரிஜினல் நம்பர் கூட போடலாம், அப்படி இல்லாட்டி இதே நம்பரை கூட வச்சு நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு வந்து
இந்த இதோட கோடு இது, உட்பர் கோடு இது அப்படின்னு எல்லாத்துக்குமான கோடெல்லாம் வாட்ஸ்அப் கோடு பார்த்தீங்கன்னா இந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் அங்கே வந்து நீங்கள் போகிற இடத்துல இந்த நம்பரை காப்பி பண்ணி போட்டு அங்கே வந்து ஓடிபின்னு கொடுத்தீங்கனாவே இந்த வெப்சைட்டுக்கு ஓடிபி வந்துடும். நம்ம அந்த இமெயில் வெப்சைட்டில் செஞ்ச மாதிரி தான், அங்கே அதை இதை இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது தெரியாமல் அவங்களோட ஒரிஜினல் நம்பர்லாம் போட்டு நிறைய பிரச்சனைக்கு வந்து இருந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்மளும் கொஞ்சம் விலகி இருப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரிக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கட்டும். ஓகேங்களா, இது வரைக்கும் நிறைய பேர் தெரியாது. ஓகேங்களா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியும் ப்ரோ தெரியாது ப்ரோ. ஓகேங்களா, இது மாதிரிக்கே நிறைய வீடியோ போடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அந்த மாதிரிக்கெல்லாம் ஃபீட்பேக்கு உங்களுக்கு சொல்லணுச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.